இதுவரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க. அஞ்சலி பழைய நினைவுகள் நினைச்சு சோகமா இருக்காங்க. அஸ்வின் அவங்க கிட்ட பழசெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருங்கன்னு ஆறுதல் சொல்றாரு. இதுக்கு இடையில ஸ்ருதிட்ட அஸ்வின் நமக்கு இன்னைக்கு முதல் கிரவன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஸ்ருதி ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த சிச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஸ்ருதி பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி ஒரு நேரத்துல அஸ்வினோட பெரிய பாட்டி ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க. பெரிய பாட்டி வந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள ஷியாம் எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அஸ்வின் ரொம்ப கோபமா அந்த ஷியாம் பத்தி இங்க யாருமே பேசக்கூடாது, அந்த ஷியாம் இந்த வீட்டுக்கு திரும்பியும் வரவும் கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் சொல்லிடுறாரு. பெரிய பாட்டியும் ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு அஸ்வின் நான் அவரை வரவிட மாட்டேன்னு சொல்லி உண்மையை மறைக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. ஹலோ, ஹாய், பை பை. யாரு உனக்கு அப்படி மெசேஜ் அனுப்பிட்டிருக்காங்க அஞ்சலி? யார் தான் இல்லாத, அது அது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ். ஆமா அஞ்சலி, எதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆச்சு? திடீர்னு எங்க போயிட்ட? அத்த, அது வந்து இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தில கோயில்ல ரொம்ப கூட்டமா இருந்தது, அதோட நான் கொஞ்ச நேரம் ஐயர்கிட்ட பேசிட்டு வந்தேன். நீ லேட் ஆனதும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா? இது வந்துட்டா தம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீ கீழ என்ன பண்ணிட்டு இருக்க? எழுந்திரு. ஏய் பாத்து, என்னாச்சு? இவ என்ன பண்ணுவானு கெஸ் பண்ணவே முடியாது. கிருஷ்ணன் பிறக்கிறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் பூஜையில வந்து கலந்துக்கங்க.
இப்ப கிருஷ்ணர ஊஞ்சல்ல வச்சு ஊஞ்சல ஆட்ற நேர வந்துருச்சு இந்தாக நல்லபடியா முடிஞ்சது எல்லாரும் பிரசாதம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும் இப்ப உங்க எல்லாருக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பேரணியும் பேத்தியையும் நீங்க தான் கொடுக்கணும் என்னாச்சு ஏன் இப்படி வெக்கப்படுற என்ன பாட்டி நாங்களே இன்னும் சின்ன பசங்க தானே எப்பவும் பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்கணும் நீ தானே சொல்லுவ பாட்டி என்ன சொன்னாங்கன்னு நீ கேட்டல हरी प्रकाश इधर उल्लू बच्चरिंगा सुरति कुंज एंकुड़ा वरिया वान सोने ला अम्मा सुरति கிஷரோட சிலைய பூஜை அறையில வச்சியா இல்லையா இல்ல வைக்கல பாட்டி நான் இப்பவே போய் வச்சிட்டு வந்தறேன் சரிமா சுருதி உன் அப்பா வந்து கூப்பிட்டு இருக்கேன்ல உன கேக்கலையா கம் வித் மீ நவ என்னமா சுருதி என்ன ஆச்சு அவனுக்கு என்ன வேணும்னு முதல்ல போய் பாத்துட்டு வா போமா போறேன் பாட்டி எல்லாரும் முன்னாடியும் இப்படி தேவையில்லாம என்ன கூப்டீங்க நீ தனியா இருக்கும்போது தான கூப்டேன் ஆனா நீ தானே வரல என்ன இது உனக்காக தான் போய் போட்டு வா இது gift-ஆ ஆ உனக்காக தான் ஒரு wife-க்கு யாராவது gift-ஐ இப்படி அங்க கொடுப்பாங்க நான் இப்படி தான் முதல்ல போய் நீ போட்டு வா நீங்க நீ எதுவும் பேசவேணாம் முதல்ல போய் இந்த Dress போட்டு வா just do it Go.
இங்கே நீ அங்கே நிக்கிற? வெளியில வா. என்கிட்ட துப்பட்டா இல்லங்க. அம்மா இது என்ன சோளி? இந்த டிரஸ்ஸோட துப்பட்டா கொடுக்கலையே என்ன? நீ அங்க வரையல நாங்க வரட்டுமா? நடக்க
நீ என்னோட வைஃபா இருக்க. என் வீட்ல என்னோட மனைவி நீங்க தான் வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா நமக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைச்சிட்டு இருக்கயா? What do you mean? அப்படி இல்ல அஸ்வின். கல்யாணத்துக்குன்னு சில சடங்கு இருக்க. பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இது எல்லாமே ரொம்பவே முக்கியம். கல்யாணத்துல ஒவ்வொரு சடங்குக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அக்னிய சுத்தி வருது. கல்யாணத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். That's the problem, right? நம்ம ரெண்டு பேரோட கல்யாணமும் முடியல. ஏனா நாம அக்னி சுத்தி வரல. இங்க பாருங்க அஸ்வின், அக்னி சுத்தி வரணும். அக்னி சுத்தி வரணும் அவ்வளவுதானே? முதல்ல என் கூட வா. என்ன பண்றீங்க அஸ்வின்? அஸ்வின் என்ன இது? அஸ்வின் ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க? நான் சொல்றது தயவு செஞ்சு. அஸ்வின், அஸ்வின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அஸ்வின் முதல்ல சொல்றத கேளுங்க. இத்தனை தடவை சுத்தணும்? ஏழு தடவை தானே? அஸ்வின் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரியான வழியில தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணணும். நம்ம கல்யாணத்தோட எந்த சடங்கையும் முடிக்கல அஸ்வின். புரோகிதரை கூப்பிடுவாங்க, மந்திரம் படிப்பாங்க, எல்லா சம்பிரதாயப்படியும் செய்வாங்க. ஆறு மாசமா நம்ம ஒன்னதான் இருக்கோம். நம்ம கல்யாணத்துல எதுவும் ஒழுங்கா நடக்கல. நம்ம அக்னியை கூட சுத்தி வரல. இப்பங்க ஃபயர் இருக்கு. வா அக்னி சுத்தி வரலாம். உன்னை பொறுத்த வரைக்கும் அதான ரொம்ப முக்கியம். அஸ்வின், நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கல்யாணம் நான் எதை சொன்னேன்னா நம்ம சம்பிரதாயப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும். அஸ்வின் முதல்ல சொல்றத கேளுங்க. எத்தனை வாட்டி சுத்தி வரணும்? ஏழு தடவையா? அஸ்வின் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரியான வழியில தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணணும். நம்ம கல்யாணத்தோட எந்த சடங்கையும் முடிக்கல அஸ்வின். புரோகிதரை கூப்பிடுவாங்க, மந்திரம் படிப்பாங்க, எல்லா சம்பிரதாயப்படியும் செய்வாங்க. ஆறு மாசமா நம்ம ஒன்னதான் இருக்கோம். நம்ம கல்யாணத்துல எதுவும் ஒழுங்கா நடக்கல. நம்ம அக்னியை கூட சுத்தி வரல. நீ என்னோட வைஃப். நான் என் வீட்டோட டெரஸ்ல உன் கூட இருக்க. பாட்டி கோபப்படுற அளவுக்கு நாம எந்த தப்பு பண்ணல. ஒருவேளை இந்த அக்னியை சுத்தி வரது அவங்க பாத்துறாங்கன்னா சுத்தி உனக்கு என்னாச்சு? எதுக்காக இந்த அக்னியை சுத்தி வரணும்? நம்ம ஃபீலிங்ஸ் விட இதா உனக்கு முக்கியமா? ஆமாங்க. ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன சடங்கு இதெல்லாம்? நம்ம ஃபீலிங்ஸ் விட இதெல்லாம் எப்படி முக்கியமாகும்? நமக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு எதுவுமே முக்கியம் கிடையாதுல. உங்களுக்கு தான் எதுவுமே முக்கியம் இல்ல. நம்ம கல்யாணம் சம்பிரதாயப்படி நடக்க வேண்டாமா? இதை விட எது முக்கியம்ங்கிறது நீங்களே எனக்கு சொல்லுங்க. நான் உன்னை லவ் பண்றேன் அது போதாதா?